வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. ஆன்மீகத்தில் சாமி கும்பிட்றதுல பெண்களுக்கு தான், அதாவது இறை வழிபாட்டில் பெண்களுக்கு தான் விருப்பமும் நம்பிக்கையும் ரொம்ப அதிகம். அப்படி ஈடுபடுற பெண்கள் தாம்பத்தியத்தில் இந்நாளில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. பொதுவான கருத்து பௌர்ணமி அமாவாசை கிரகண நாட்களில் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லா பெண்களுக்குமே தெரியும். இதைவிட முக்கியமான நாட்கள், இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தி இறைவன் மேல் அதிக நம்பிக்கை உள்ள பெண்கள் இதைவிட இந்த முக்கியமான நாளில் வந்து கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம். பிரதோஷ நாட்களில் நிறைய பெண்கள் விரதம் இருந்து மாலை பிரதோஷ நேரம் முடிந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அந்த நாட்களில் பிரதோஷம் மட்டுமல்ல, பிரதோஷம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், மொத்தத்தில் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில், அது என்ன விரதமாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை விரதம் பிடிப்பாங்க, ஒரு சிலர் செவ்வாய், ஒரு சிலர் சோமவார விரதம்னு நிறைய விரதங்கள் இருக்கு. விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் பெண்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் இறை வழிபாடு செய்வதில் எந்த பிரயோஜனமும் கண்டிப்பாக இல்லை. அமாவாசை, பௌர்ணமி, கிரகணம் இது பொதுவானதாக இருந்தாலும் இந்த நாட்கள் அதைவிட முக்கியமான நாட்கள், இறை வழிபாட்டுக்கு உகந்த முக்கியமான விரத நாட்களில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. அவ்வாறு ஈடுபடாமல் இறை வழிபாட்டில் முழுமையாக கவனம் செலுத்தணும் அப்படின்னா இறைவனுடைய முழு அனுக்கிரகமும் நிச்சயமாக கிடைக்குங்கிறதுல எவ்வித சந்தேகமும் இல்லை.